Hello friends, welcome to my channel Easy Tasty Recipes. இன்றைக்கான ரெசிபி பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து மஷ்ரூம் மசாலா ரோஸ்ட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் மஷ்ரூம் பாருங்கள், அதில் பிளாக் பிளாக்காக இருக்கும் இல்லையா, அது ஏற்கனவே நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. மைதாவை கொஞ்சம் தண்ணியில் கரைச்சிட்டு அதில் வாஷ் பண்ணிங்கன்னா அது போயிடும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு, வேக வச்சு தோல் எடுத்த மசித்த உருளைக்கிழங்கு, மேங்கோ பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, எண்ணெய், தோசை மாவு, இதுதான் தேவையான பொருள். நம்ம எப்படி வதக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதில் கடுகு சீரகம் தாளிச்சிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் தக்காளி மஷ்ரூம் எல்லாம் வணக்கிடலாம். வெங்காயம் போட்டுக்கோங்க. அதோடைய தக்காளியும் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம காளானு சேர்த்துடலாம். இந்த காளான்லேருந்து நிறைய தண்ணி வரும், அந்த தண்ணி பூரா சுண்டணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கணும். அதோடைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துடுங்க. மற்ற மசாலா சாமான்லாம் அப்புறம் தான் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எல்லா இதுவும் போட்டுடலாம். பொடிங்கெல்லாம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போடுங்க, கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், நல்லா ஒரு தடவை கிளறிடுங்க. இப்போது மசித்து வேக வச்சு உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுடுங்க. இதை நல்லா கிளறிட்டு மேலே இந்த கடல மாவை லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா உங்கள் மஷ்ரூம் மசால் ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். இந்த கடல மாவு மேலே தூவிடுங்க. அது ஒரு பைண்டிங் ஃபேக்டருக்காக தான். ரொம்ப லெஸ் ஆயில் தான், 2-3 ஸ்பூன்ஸ் தான் ஊற்றிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தோசை ஊற்றிட்டோம். இது ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிருக்கோம். இது வந்து மசால் கொஞ்சம் இறுகிடும், கல்லமாவெலாம் இருக்கனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஓரமாக கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் லேடில் எடுத்துக்கோங்க, நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. இதை மெல்ல அப்படியே திருப்பி போட்டுடுங்க. நம்ம ஆர்டினரி தோசை ஊற்றுற மாதிரியும் ஊற்றி நடுவில் இந்த மசால் வச்சு க்ளோஸ் பண்ணியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம். உங்களுக்கு ரெண்டு விதமாகவும் செஞ்சு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம மஷ்ரூம் மசாலா ரோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி இப்படியும் ஊற்றலாம், ஆர்டினரி தோசை மாதிரி ஊற்றி இதை பாருங்கள் இப்படியும் ஊற்றலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, புதினா சட்னி, கார சட்னி எது வேணால் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.